ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெரிய தொட்டியில எல்லா மீனும் சூப்பர் ஆக்டிவா இருக்கு பாருங்க. எப்பயும் போல ஆப்டிமம் பெரிய பெல்லட்ஸ், கொஞ்சம் டெட்ரா பைட்ஸ், கொஞ்சம் ஆப்டிமம் மினி பைட்ஸ் போட்டதை எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. இது எல்லாமே நம்ம கிட்ட பொறிச்ச கௌராமி ஃப்ரெண்ட்ஸ். 6 மாசம் முன்ன மாலி சைஸ்ல இருந்த பிளாக் ஷார்க் இப்ப எப்படி சைஸ் ஆயிருக்கு பாருங்க. நம்ம ஷார்க் இன்னும் எந்த மீனையும் அட்டாக் பண்ணல, ஏன்னா விட்ட கப்பி, மாலி, டைகர் எல்லாமே நல்லா இருக்கு பாருங்க. ஆனா இன்னும் ஒரு 6 மாசம் விட்டோம்னா சைஸும் டபுள் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த மீச முள்ளுப்பட்டு எல்லா மீனும் அடிபட கூட சான்ஸ் இருக்கு. என்ன ஸ்பீடு போறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், TTF மாதிரி வழியா புடிச்சிட்டோம் பாருங்க. இன்னொருத்தரையும் பிடிச்சாச்சு பாருங்க. மீன் முள்ளு குத்தி கவர்ல இருந்து தண்ணி லீக் ஆகுது பாத்தீங்களா. கையோட கடைக்கு போய் நம்ம அண்ணன் கிட்ட மீனை கொடுத்தாச்சு, அண்ணனும் கார்ப் டேங்க்ல விட்டுட்டாப்ல. நமக்கு அண்ணன் ரெண்டு சின்ன ஷார்க் கொடுத்தாப்ல. நம்ம டேங்க்லயும் ஷார்க் இல்லனா எப்படி, என்ன குடும்பங்க அது. மாலி கூட புதுசா விட்ட குட்டி ஷார்க்கை துரத்துது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஷார்க் வச்சிருந்தீங்கன்னா பெரிய சைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கடையில கொடுத்து மாத்திருங்க, இல்லனா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி ஷார்க் மீனை பெருசா வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.